வணக்கம். டிசம்பர் 24 தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்லிருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டுமல்ல, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான வாட்ஸ்அப், டெலகிராம், இன்ஸ்டாகிராம்லேருந்து கூட நம்ம எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவது இல்லை. அதே போல் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவதில்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு, தயவுசெய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லேயும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவுசெய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். மத்திய அரசுடைய உணவு தானியம் இலவசமாக வழங்கக்கூடிய திட்டத்தை ஒரு ஆண்டிற்கு நீட்டித்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் வெளியாகியிருக்கு. கொரோனா காலகட்டத்தில் அறிமுகம் செய்திருந்தாங்க, இப்போ மறுபடியும் ஒரு ஆண்டிற்கு நீட்டிக்கிறாங்க. இந்த டிசம்பர் மாதத்தின் முடிவுக்கு வந்தது. அது ஒரு ஆண்டிற்கு நீட்டிப்பதாக மணி கண்ட்ரோலில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த செலவு இதற்காக 2,00,000 கோடிகள், அது அரசே ஏற்றுக்கொள்ளும்னு சொல்லியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 81 கோடி மக்கள் இதனால் பயன்பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோலில். மத்திய அரசு கொப்ராவுடைய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை உயர்த்தியிருக்கிறாங்க 2023 சீசனுக்கு. இந்த தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லிருந்து. கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைசஸ் அவங்களுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இதை உயர்த்தியிருப்பதாக சொல்கிறாங்க. எவ்வளவு உயர்த்தியிருக்கிறாங்கன்னா, மில்லிங் கொப்ராக்கு 270 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. பால் கொப்ராக்கு 750 ரூபாய் உயர்த்தியிருக்கிறாங்க ஒரு குவிண்டாலுக்கு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய எண்ணிக்கை என்ன அப்படின்னா, மில்லிங் கொப்ராக்கு 10,860 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்கு ஏற்றியதற்கு பிறகுங்க. அதே பால் கொப்ராக்கு 11,750 ரூபாய் ஒரு குவிண்டாலுக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பர்ன்ஸ்டைன் நிறுவனம் ஃபார்மா செக்டரில் அவங்களுக்கு பிடித்தது கிளான் ஃபார்மா, சிப்லா மற்றும் சன் ஃபார்மா அப்படின்ற டாப் பிக்ஸை கொடுத்துருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோலில். மற்றொரு தகவல் என்ன அப்படின்னா, இக்ரா வந்து டொமஸ்டிக் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் கம்பெனியுடைய வருவாய் குறித்தான ஒரு கணிப்பு நடத்தியிருக்கிறாங்க. வருவாய் வந்து 6-8% இருக்கும் ஃபினான்ஷியல் இயர் 2023 மற்றும் 2024 இருக்குன்னு கணிச்சிருக்கிறாங்க இக்ரா. குவெஸ்கார்ப் நிறுவனம் தரப்பில் வந்து அப்டேட் இருக்கு. மான்ஸ்டர் .com வெப்சைட்டை நடத்தக்கூடிய நிறுவனங்க, அண்மையில் அவங்க பேர் கூட மாற்றிருந்தாங்க மான்ஸ்டர் .com உடையது. என்ன அப்டேட்னா, அவங்களும் ஆல்செக் டெக்னாலஜிஸும் மர்ஜர் ஆக போகிறாங்கன்ற செய்தி முன்னே அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை கைவிட போகிறதாக அறிவிச்சிருக்கிறாங்க குவெஸ்கார்ப் லிமிடெட். அதே போல் அறிவிப்பு ஆல்செக் டெக்னாலஜிஸ் கிட்டேருந்தும் வந்திருக்கு. ஜூன் மாதத்தில் வந்து அவங்க ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க இந்த இணைப்புக்கு. இப்போ அதை கைவிட போகிறதாக இரண்டு கம்பெனிகளும் அறிவிச்சிருக்கிறாங்க. விப்ரோ ஜனவரி 13 தேதி அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க. கூடவே டிவிடெண்ட் குறித்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க விப்ரோ. மற்றொரு அப்டேட் விப்ரோ கிட்டே வந்திருப்பது, அவங்க புது முதலீடு செய்கிறாங்க. கிப்சி அப்படின்ற US கம்பெனியில் முதலீடு செய்கிறாங்க. 20% குறைவாக ஸ்டேக் வாங்குவதாக அறிவிச்சிருக்கிறாங்க. கிப்சி அப்படின்றது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனம் தான் போல தெரியுதுங்க, யூஎஸ்ஏல இருக்கக்கூடிய நிறுவனம். ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா லிமிடெட் தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க இந்தோனேஷியாவில் US ஃப்ரைட் சிக்கன் பிராண்ட் ரெஸ்டாரண்டான போப்பாய்ஸை அறிமுகம் செய்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா லிமிடெட் அப்படின்ற பேர் தெரியாதவங்களுக்காக அதோடைய முன்ன பேர் வந்து பர்கர் கிங் இந்தியா லிமிடெட். ஸோ அவங்க இந்தோனேஷியாவில் அவங்களுடைய போப்பாய் ரெஸ்டாரண்ட்டை அறிமுகம் செய்கிறாங்க. டிசம்பர் 31 தேதிக்குள்ளே இந்த அறிமுகம் இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா லிமிடெட். ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க 280 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. யார் முதலீடு செய்கிறாங்கன்னா, IFC அப்படின்ற ஒரு நிறுவனம். அவங்க வேர்ல்டு பேங்க் குரூப்பில் இருக்கக்கூடிய ஒரு மெம்பர். இவங்க டைரெக்டாக ஷேர்ஸில் முதலீடு செய்கிறாங்களா, இல்லைனா கடனாக எடுக்கிறாங்களா, டிபெஞ்சர்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றது தெரியலைங்க. ஆனால் ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. தீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு ONGC கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டருடைய மதிப்பு 135.19 கோடிகள், 3 ஆண்டிற்கான ப்ராஜெக்ட் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க டீப் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். DCM ஸ்ரீராம் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்களுடைய விரிவாக்கம் அப்டேட் கொடுத்துருக்கிறாங்க. அஜ்பாப்பூர் சுகர் யூனிட்டை அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க. அதோடைய பாகமாக இப்போ 10,500 TCD 13,500 TCD உயர்த்தியிருக்கிறாங்க. டிசம்பர் 22 தேதியிலேருந்து இங்கே ஆப்ரேஷன்ஸ் துவங்கியாச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க DCM ஸ்ரீராம் லிமிடெட். கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க அக்டோபர் மாதத்தில் அறிவிச்சிருந்தாங்க ICD காஷிப்பூரை வாங்க போகிறதாக. இப்போ அந்த டிரான்சாக்ஷன் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக இதற்காக 155.67 கோடிகள் செலவு செய்திருக்கிறாங்க கேட்வே டிஸ்ட்ரி பார்க்ஸ். இன்ஃபோசிஸ் அவங்க பைபேக் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. டிசம்பர் 23 தேதி மட்டும் பார்க்கும்போது 14,20,000 ஷேர்ஸை அவங்க திரும்ப வாங்கியிருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை சராசரியாக 1,503.13. டிசம்பர் 23 முடிவில் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்கன்னா 1.72 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை திரும்ப வாங்கியிருக்கிறாங்க இன்ஃபோசிஸ். SJVN தரப்பில் வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க புதிதாக 100 MW விண்ட் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க SJVN. இது அமைப்பதற்கு செலவாகக்கூடியது 700 கோடி ரூபாய்னு அறிவிச்சிருக்கிறாங்க SJVN.
ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட் தரப்புங்கிற அப்டேட் இருக்குது. அவங்க ரைட்ஸ் இஷ்யூ வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக முன்னவே அறிவிச்சிருந்தாங்க. 49 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்திருக்கிற தகவல் என்னென்னா, December 28 ரைட்ஸ் இஷ்யூக்கான தகவல் வெளியிடப்படும்னு சொல்லியிருக்காங்க ஃபேமிலி கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட். ரைட்ஸ் இஷ்யூனா என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கம்பெனி குறைந்த விலைக்கு ஷேர்ஸை வழங்குவாங்க. அந்த ஷேர்ஸை வாங்கணுமா வாங்க வேண்டாமான்னு ஷேர் ஹோல்டர்ஸ் முடிவு செய்யலாம். ஆனால் சில விஷயங்களை செய்யாவிட்டால் நம்ம நஷ்டத்தில் இருப்போம். அது குறித்தான தகவல் நமது வேறு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். டிசிபி பேங்க்குக்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு A1+, அதே மாதிரி Basel III கம்ப்ளைண்ட் Tier 2 பாண்ட்ஸ்க்கு AA-, அவுட்லுக் ஸ்டேபிள் கொடுத்துருக்குறாங்க. ICICI பேங்குடைய முன்னாள் CEO சந்தா கோச்சர் இப்போ கைது செய்யப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலர் தகவல் வெளியாகியிருக்கு. வழக்கு போய்கொண்டிருக்குங்க. என்ன வழக்கு அப்படின்றது நமக்கு முன்னே தெரியும். ICICI பேங்க் வீடியோகானுக்கு அளித்த லோனில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்றதான் குற்றச்சாட்டு. இப்போ முன்னாள் தலைவர் சந்தா கோச்சர் மற்றும் அவருடைய கணவரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக மணி கண்ட்ரோலர் தகவல் வெளியாகியிருக்கு. சூரியோதய் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி கடன் கொடுத்து திரும்ப கிடைக்காத அந்த சில கடன் வந்து அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கை மாறுறாங்க. இது எழுதி தள்ளிய கடனும் அடங்கும். கிட்டத்தட்ட 492.05 கோடி ரூபாய் திரும்ப கிடைக்காம இருக்குது. அந்த அசட்ஸ் வந்து அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு கை மாறுறாங்க. ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆல்ரெடி ஆஃபர் பண்ணியிருப்பது 135.1 கோடி ரூபாய். ஸோ இதை பேஸ் ப்ரைஸாக வைத்துக்கொண்டு அவங்க பிட்டிங் நடத்துவாங்க அப்படின்றதான் புரிதல். ஸ்விஸ் சேலஞ்ச் முறையில் அந்த பிட்டிங் நடக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவங்க கைவசம் இருக்கக்கூடிய 492.05 கோடி ஸ்ட்ரெஸ்டு அசெட்ஸை வந்து ஸ்ட்ரெஸ்டு லோனை வந்து அவங்க இப்போ கைமாறாங்க அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. இப்போ முதல் பிட் வந்து 135 கோடி ரூபாய்க்கு கிடைச்சிருக்கு. ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அண்மையில் நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தாங்க. ஜேஎம்சி ப்ராஜெக்ட்ஸ் வந்து கல்பத்து பவர் ப்ராஜெக்ட்ஸுடன் இணைய போகிறாங்க அப்படின்னு மர்ஜர் நடக்க போகுது அப்படின்றது. இப்போ கேர் தரப்புலேருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்முக்கு AA-, அவுட்லுக் வந்து வாட்ச் வித் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ச் வித் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த மர்ஜருக்கானதாக இருக்கலாங்க. அங்கே அது எதுவும் அங்கே எதுவும் அங்கே நடக்குது அது பாசிட்டிவாக இருக்கும் கம்பெனிக்குன்னு எதிர்பார்க்குறாங்க கேர். அதே மாதிரி ஷார்ட் டேர்முக்கு A1+ கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வாட்ச் வித் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மர்ஜர் காரணமாகத்தான் பாசிட்டிவ் இம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றது நான் புரிஞ்சுக்கிறேன். பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனி வழக்கு போய்கொண்டிருக்கு நினைக்கிறேன், ஒரு ஆர்பிட்ரேஷன் போய்கொண்டிருக்கு அரசுக்குடன் நினைக்கிறேன். இப்போ கம்பெனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்திருக்கு போல தெரியுது. 3.64 கோடி ரூபாய் இது வழியாக கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிஎன்சி இன்ஃப்ராடெக் லிமிடெட் வெஸ்ட் பெங்காலில் ஒரு கட்டுமான வேலைக்காகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது அரசு வந்து இப்போ 3.64 கோடிகள் பிஎன்சி இன்ஃப்ராடெக்கு கொடுப்பாங்க அப்படின்றது என்னுடைய புரிதல். ஒரிசா பெங்கால் கேரியருக்கு கேர் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு BBB, ஷார்ட் டேர்முக்கு A3+ கொடுத்துருக்கிறாங்க. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, அவுட்லுக் லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். GM பாலிப்ளாஸ்ட் லிமிடெட் போனஸ்க்கான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. January 4 போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. போனஸ் பின்னணி 6 போனஸ் ஷேர்ஸ் கொடுக்குறாங்க. 1 ஷேர் வைத்திருந்தா. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.